வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா எத்னி பேங்க்ல இருந்து சுற்றுச்சூழல் சேவையிலேருந்து நம்ம வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து மரக்கன்றுகளை நினைச்சிட்டு வரோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து பட்டுப்போன மரங்களை வந்து கணக்கெடுப்பு பண்ணியிருக்கோம். சென்னையில் வந்து 200 வட்டங்களில் 15 மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி கணக்கெடுப்பு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை கே கே நகர் ஆர்கே சண்முக சாலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற பின்னாடி உள்ள மரங்கள், இந்த மரங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் மரம், வாகை மரம். இந்த மரம் பார்த்திங்கன்னா சாலை ஓரத்தில் பொதுமக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலான ஒரு மரம், பெரிய மரம் இருக்குது. ஏன்னா விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த மரத்தை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு தான் இதை வந்து நம்ம வந்து கணக்கெடுப்பு செஞ்சுருக்கோம். சென்னையில் இங்கே மட்டும் இல்லை, சென்னையில் ஒவ்வொரு பகுதியில் பட்ட மரங்கள்லாம் நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கோம். இதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். பட்ட மரங்களை வந்து கணக்கெடுத்து அரசுக்கு தெரிவித்து இந்த மரத்தை வந்து விபத்துலேருந்து நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த மரத்தை செலவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பாருங்கள், அந்த மரத்தை ஃபுல்லாகவே பட்டு போயிருக்கு. அந்த மரத்தினுடைய தகவல்லாம் உங்களுக்கு அப்படியே காட்டும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு 40 வருஷத்து மேலே உள்ள 40-50 ஆண்டு மரத்துக்கு மேலே உள்ள மரங்க இதுங்க ஃபுல்லாகவே காஞ்சி போயிருக்கு. இந்த மரங்கள்லாம் பாருங்கள், கே கே நகர், சென்னை கே கே நகர் ஆர்கே சண்முகம் சாலை இந்த பக்கம் பார்த்தா அடிப்பகுதியிலேருந்து நம்ம அந்த மரத்தை வந்து நம்ம இன்றைக்கி வந்து சர்வே பண்ணியிருக்கோம். இந்த சர்வேயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், மரம் பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு அது காஞ்சி அந்த வேர்லேருந்து பார்த்திங்கன்னா கிட்ட வரையும் பாருங்கள் அந்த மரம் வந்து ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகிருக்கு, காஞ்சி போயிருக்கு. இது உடனே அப்புறப்படுத்தணும் அப்படின்ட்டு அரசாங்கத்துக்கு வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம். சென்னை மாநகராட்சி வந்து உடனே இது பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து நம்ம குழுவோடு சேர்ந்து இந்த சேவையை நம்ம வந்து இந்த மரத்தை வந்து கணக்கெடுப்பு செஞ்சுருக்கோம். இது மட்டும் இல்லை, சென்னை மாநகரம் முழுவதும் வந்து இந்த சேவையை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உடனே இது இந்த மரத்தை வந்து விபத்துலேருந்து பொதுமக்கள் மேலே விழாமல் இருக்கிறதுக்கு உடனே சென்னை மாநகராட்சி அப்புறப்படுத்தணும். சென்னை கே கே நகர் ஆர்கே சண்முகம் சாலை குடியிருப்பு அடுக்க முன்னாடி இந்த மரம் இருக்குது.